வணக்கம், வெல்கம் பேக் டு பிரியா பாலன் vlog. நான் இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னா, ஒரே மாசத்துல 10 kg வரைக்கும் குறைக்கக்கூடிய ஃபுட் மெனு தான். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 500 ml ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஆளி விதை, வெந்தயம், கருஞ்சீரகம், கொள்ளு நாளையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் எம்டி ஸ்டொமக்கில் எப்பயுமே எடுத்துப்பேன், மாறி மாறி எடுத்துப்பேன், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரிங்க் எடுத்துப்பேன். அதில் இதுவும் ஒன்று. இதை இப்போ வந்து நான் குடிச்சிட்டு 1 hour எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் 1 liter வாட்டர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ராகி தோசை. ராகிங்கிறது வந்து நம்ம நார்த் சைடு சொல்கிற பேர். நம்ம தமிழ்நாட்டில் வந்து கேப்பன்னு சொல்லுவோம், கேழ்வரகுன்னு சொல்லுவோம். அந்த தோசை தான் எடுத்துக்க போகிறேன். அதில் பாருங்கள் கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேன். இதை வந்து இப்போ தோசையாக வறுத்துக்கலாம். நம்ம டயட் இருக்கும்போது அதிகமாக ஆயில் சேர்த்தக்கூடாது. ஸோ தோசை தவாவை சும்மா க்ரீஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கிறேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேப்ப தோசை 2 தேங்காய் சட்னியும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸு தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 1 cup க்ரீன் டீ, ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன், ஒரு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அடுத்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஃப்ரூட்ஸும் 2 boiled egg தான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 cup க்ரீன் டீயும் கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சுருந்தேன், அதுவும் கொஞ்சம் திராட்சையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா உப்புமா தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ராகி சேமியா வந்து ஒரு 2 கைப்பிடி எடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து பச்சை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதில் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சதை நல்லா வடிகட்டிட்டு 2 நிமிஷம் கழித்து, 2 நிமிஷத்துக்கு மேலே அதிகமாக ஊற வைக்கக்கூடாது, வடிகட்டிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்ததை வந்து இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு அதிகமாக எண்ணெய் சேர்த்தக்கூடாது. நான் 1/2 tablespoon நெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன், வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ராகி சேமியாவையும் சேர்த்து கிளறிக்கிறேன். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியான ராகி சேமியாவும் தேங்காய் சட்னியும் ரெடி. நைட் டின்னருக்கு நான் இதான் எடுத்துக்கிட்டேன். அதுபோல் டிஃபனை பார்த்திங்கன்னா 8 to 8:30க்குள்ளே முடிச்சிடணும். லஞ்சும் அதே மாதிரி தான், 1 to 1:30க்குள்ளே. அதே மாதிரி தான் நைட் டின்னரும் அப்படி தான். கரெக்டாக 7 to 8 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா நம்ம டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுபோல் எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கழித்து தண்ணி குடிக்கணும். அதுக்கு பதில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து தொப்பை அதிகமாக வைக்குது. இந்த மாதிரி உங்கள் ஃபுட் ஹேபிட்டை வந்து நீங்கள் ஒரு 1 month நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியான வேலை, ஹெல்த்தியான வேலை வந்து உங்கள் வெயிட்டை குறைக்கலாம். நான் நம்ம சேனல்லே ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று போட்டிருக்கேன். அது ரொம்ப எஃபெக்டிவான ட்ரிங்க்கு. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் I பட்டன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய ஃபுட்டை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுனால தான் ஒரு 1.5 மாதத்துலேயே என்னால் வந்து 10 கிலோ அளவுக்கு வந்து வெயிட் குறைக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களாலேயும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க தம்ஸ்அப்பில் போய் ஒரு லைக்கை தட்டிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.